சாலமோனின் உன்னத பாட்டு எபிரேய மொழியில் எழில்மிக்க பாடல் என்பார்கள். தனது 40 ஆண்டு ஆட்சி காலத்தில் இளமையில் உன்னத பாட்டையும் மிகச்சிறந்த வாழ்நாளில் நீதிமொழிகளையும் களைப்புற்ற முதிர் வயதில் பிரசங்கியையும் எழுதியதாக யூதமரபு சொல்லுகிறது. சாலமோன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, சூலமித்தி சபைக்கு அடையாளமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 5:10 முதல் 6:3 வரைக்கும் மணவாளனை குறித்து சூலமித்தி வர்ணிக்கிற வர்ணனை. என்னேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லி தன் நேசருடைய வண்ணம், தலை, முடி, கண்கள், கன்னங்கள், உதடுகள், கரங்கள், அங்கம், கால்கள், ரூபம், வாய் ஆகியவற்றை வர்ணிக்கிறதை கண்ட எருசலேம் குமாரத்திகளுக்கும் விருப்பம் உண்டாகிறது. திருச்சபையே, மணவாளனை ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவரை சந்திக்க நாம் வாஞ்சை கொண்டிருக்கிறோமா? 4:10 அவர் ஆர்வம் கொண்டிருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளில் சொல்லப்பட்ட ஓமை, சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அவர் சபையை சந்தித்து மீட்டு கொள்ள, தன்னோடு கூட வைத்து கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம். 6:11-13 ஆயத்தப்பட்ட திருச்சுவையை மணவாளன் இயேசு கிறிஸ்து வந்து மீட்கிறதையும் மீட்பின் பாடல் பாடுகிறதையும் பார்க்கிறோம். சூலமித்தி தோட்டத்தில் கனிகளையும் வாதுமை கொட்டைகளையும் சரிபார்த்து கொண்டிருந்த போது அரசனின் ரதம் வந்து எருசலேமின் மாளிகையில் அழைத்துச் செல்கிறது பார்க்கிறோம். இதை அவள் திட்டமிடவும் இல்லை, அவள் விருப்பப்படி இது நடக்கவும் இல்லை. இப்படித்தான் வருகையில் இருக்கும் நினையாத நாளிகையில் வருவார். ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. சபையே, தேவனை சந்திக்க வாஞ்சையோடு ஆயத்தப்படு.